हलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर रोमे टेस्टान पूरी दांगो मसाला पूरी से रोमे टेस्टा हेल्थियान रेसीपीकू इतना चेनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पाको पकड़ बेल नोटिफिकेशन आलंगे क्लिक पाको अब वीडियो उड़न वो रोमे साफ्टा रोमे टेस्टा सैडीसा अब सापड़ा किट्स के मारे को चास वे रोमे वी सापी से पाकल वाँ இந்த ரெசிபிக்காக நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே ஒரு கால் கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வந்து ஊற வச்சுக்கிட்டேங்க. நல்லா ரவை ஊறி இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிருக்கேன் ஏற்கனவே. தண்ணி வந்து அது மேலே சேர்த்து மூழ்கிற அளவுக்கு வச்சா இந்த மாதிரி நமக்கு நல்லா திரண்டு வந்துடும். இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமா வெட்டி வச்ச மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா வெட்டி வெச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா துருவி வச்சிருக்கேன். வேக வச்சிட்டு துருவி வச்சிருக்கேன். இல்ல மசிச்சு கூட வச்சுக்கலாம். நான் நல்லா துருவி வச்சா ஒரே மாதிரி இருக்கும்னு துருவி வெச்சிட்டேன். இதல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கால் கப் ரவை எடுத்துக்கேன். அதுக்கு நம்ம ஒரு கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஏற்கனவே சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கோம். அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் மாவு சேர்த்துக்க போகிறேன். கோதுமை மாவு மாவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுலேயே அந்த பொட்டேட்டோலாம் சேர்த்துருக்கோம் காட்டி தண்ணி இதெல்லாம் இருக்கும். ரவை ஊற வச்சு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு ரெடி பண்ணிக்கோங்க. 1 to 1.5 கப் கரெக்டாக இருக்கும் கால் கப் ரவை சேர்த்ததுக்கு. இப்போ இது போல் நான் மாவு ரெடி பண்ணிட்டேன். இது ஊற வைக்கணுன்ட்டெல்லாம் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிக்கலாங்க. நல்லா உருண்டைகளாக பண்ணிவிட்டு திரட்ட போகிறோம். தேவையான அளவுக்கு பால் சைஸில் பண்ணிவிட்டு நல்லா திரட்டிக்கலாம். எந்த அளவுக்கு பூரி வேணுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஆயில் உள்ள நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்பவுமே மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் கரெக்டாக தேய்ச்சிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரிகளை இது உள்ளே சேர்த்துடலாம். நல்லா சூப்பரான பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.